Hi friends, welcome back to my channel, Mom Corner Shubha. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்வீட் கம்பு செமியா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் துர்கா கம்பு செமியா பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கேன். இது வந்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நான் இப்போ தான் ஊற வச்சுருக்கேன், 2 மினிட்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா நசுக்கி பார்த்தா நல்லா ஊறி இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கொலக்குலன்னு ஊறக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏதாவது தூசு டஸ்ட் இருந்தால் கழுவிடலாம். அதுக்குள்ளே இன்னொரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணட்டும், கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கலாம். என்னோடய இட்லி பிளேட் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும், அதனால் நான் கிளாத் போட்டுக்கிறேன். நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சு அப்புறம் நான் கிளாத் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சேமியா நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த தண்ணியெலாம் நல்லா கையிலேயே வடிச்சுட்டு ரொம்ப பிழிஞ்சிடாதீங்க, அது ஒரு மாதிரி உடஞ்சி கசகசான ஆகிடும், நல்லாவே இருக்காது. சும்மா லைட்டாக அப்படி டேப் பண்ணி அதில் அப்படியே மேலாக போட்டு விட்டுடணும். பரவலாக போட்டுருங்க, அப்போ தான் நல்லா ஈஸியாக வேகும். ரொம்ப கோபுரம் மாதிரி குமிச்சிடாதீங்க, வேகாது. மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது மட்டும்தான் வேகும் சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி பரவலாக போட்டுருங்க. இருக்க எல்லா சேமியாவும் நம்ம இந்த மாதிரி பரவலாக போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இப்படியே ஆவியில் வேக விடுங்க. ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எடுத்து உங்கள் விரலில் நல்லா நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வெந்துடணும் போதும், இதுக்கு மேலே வேக வேண்டாம், நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தில் அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டீமரோ இல்லை அந்த மாதிரி ஏதோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கவுத்துருங்க. நான் வந்து கிளாத் போட்டிருக்கனால ஈஸியாக கிளாத் மட்டும் அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது, எடுக்க முடியல. எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துடுங்க. இது ரொம்ப அதாவது நான் ஒரு ஸ்பூன் வச்சு ரொம்ப கிளறிடாதீங்க, ஒரு மாதிரி நச நசான்னு போயிடும், சாப்பிட நல்லாவே இருக்காது. அதுவும் குட்டி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சேமியா நல்லா வரவறையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ தனித்தனியாக பிரியணும், ரொம்ப ஒட்டி குளக்குலன்னு இருந்தால் நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம், ஏன்னா ரொம்ப கொதிக்குது. இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெட்டர் நீங்கள் ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக்கில் நல்லா கிளச்சி விட்டீங்க அப்படின்னா குளக்குலன்னு ஆகாது. ஸோ கையால் நம்ம எடுத்தோம்னா அது கொஞ்சம் குளர்ன மாதிரி ஆகிடும், அதனால் நம்ம வந்து ஃபோக் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஆவிலாம் நல்லா போகட்டும், நல்லா பரவலாக கிளச்சி விட்டோம்னா சூடு ஆறிடும். ஓரளவுக்கு மீடியம் ஹீட் இருக்கிறப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, கம்பு சேமியாங்கிறது. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம், கூடவே ஒரே ஒரு ஏலக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா துருவி, ட்ரையாக துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் பூவோட அந்த ஏலக்காய் ஃப்ளேவரும் அதுலேயே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நிறைய தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டானா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரம், நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நார்மல் ஒயிட் சுகரே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன், 3 ஸ்பூன் இருந்தால் எனக்கு போதும். எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேண்டாம், ஏன்னா சளி பிடிச்சிக்கும் குழந்தைக்கு, அதனால் நான் கரெக்டாக 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். விட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், அதுவும் பேபீஸ் அப்படின்னாவே இந்த மாதிரி நெய் விட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோம்னா இது ரொம்பவும் ஹெல்தி. கம்பு, திணை, வரகு சேமியா இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம அதில் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம், நிறைய காரம்லாம் செஞ்சுருப்போம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியாக ஸ்வீட்டான கம்பு சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட.
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலவே நீங்கள் கொஞ்சம் வேணும்னா முந்திரி பாதாம்லாம் நீங்கள் அந்த நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க, இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்த குட்டீஸ்க்கு இது ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம், இல்லை ஒரு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு கொடுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.